நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கிற போது வந்து அவன் ஹெல்ப் பண்றான்ல. இப்போ நம்ம வந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே ரெசார்ட்ஸ் இருக்குங்க, நீங்கள் டேரெக்டாக போய் டீல் பண்ணிக்கோங்க. பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் உள்ள அந்த ஆட்டோ அவங்கள்ட்டலாம் கேட்காதிங்க, ஏன்னா அவங்க கமிஷன் வச்சுட்டு நம்ம தலையில் அதிகமாக கட்டிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஆ கண்டதா, ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஏற்காடு வந்தாச்சு, பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து ரொம்ப நைட் ஆனதுனால நம்ம எதுவுமே காமிச்சிக்க முடியாது, கோச்சிக்காதீங்க. பசங்களாம் வந்திருக்கோம், நைட்டு ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க, நாளைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்காம நாளைக்கு மெயினான ஒரு மூணு இடம் மட்டும் பிக் பண்ணிட்டு அங்கே மட்டும் போகலான்ருக்கோம். ஏ இல்லை மொக்க பண்ணிட்டீங்களப்பா மக்களே. ஏ மச்சான், நம்ம ஜாலியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல தட்டுங்கோ. ஹாய் எல்லாருக்கும், இப்போ மணி ஒன்று ஆயிடுச்சு. சூப்பராக ப்ரோ, அதாவது உண்மையிலே ப்ரோ எனக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதையும் தாண்டி வந்து இவ்வளோ தூரம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. நான் வந்து நிறையா சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையில் நடந்தது வந்து நிறையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து. என் வீடு கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து குழம்புக்கு ஜாமான் கொடுக்குறது வரையும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மறக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாலியாக சுற்றுறதுக்கோ அந்த இதுக்கு மட்டும் கிடையாது ப்ரோ. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கிற போது வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறான்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க, அந்த பொக்கிஷத்தை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. அதான் சொல்ல முடியும், என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து ஏன் பேஷன் நான் பண்ணுறேன், எங்கள் அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ரொம்ப. எங்கள் அம்மா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எங்கள் அக்கா எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நீங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உண்மையிலேயே. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நம்மளால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்மளால் என்ன சொல்லணும்னு தெரில, ரொம்ப தேங்க்யூ. நம்ம வந்து ஃபுல் கைஸ் ரோட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அட்டுரியத்தெல்லாம் பாருங்களேன், ரொம்ப மோசம் பண்ணுறாங்க கைஸ். அங்கே போய் நல்லா புசப்படுத்திட்டுருக்க. எங்கடா என்ன ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன், இந்த ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. லெஃப்ட் சைடில் இருக்கா நான் தருமா, ரைட் சைடு இருக்கா யோகேஷ். ஃபைனலி டவுன் ஆப்ல எஸ்கியூ நண்பர்களே தர்மா, இது தர்மா என் ஃப்ரெண்டு, இது யோகேஷ். காய்ஸ் பெரிய வார்த்தை என்னன்னா, செருப்பு வாங்கி ஜஸ்ட் டூ டேஸ் தான் ஆகுது, அது கூட பரவாயில்ல. கிழிஞ்சு போயிட்டு நான் நேத்தான் முடிக்கிறது பார்த்தேன், அது பாருங்க காமிக்க போறேன். 5 ரூபா 10 பைசா தெரியாது, பரவாயில்ல. செருப்பு யார் கால்ல போடுறது, 250 விகேஸ் பிரைட் இஸ் கோயிங் டு டவுன். மக்களே இப்போ டைம் என்னன்னா ஒரு 7:30 நினைக்கிறேன். 7:30 தான் நைட்டு வந்து சரியான அலப்புறம் பண்ணிட்டானோ, 2:30 தான் வந்து படுத்தானோ. இந்த ரெண்டு பசங்க பயந்துக்கிட்டே ரூமில் படுத்துருக்கானோ நாங்கள் வரலன்ட்டு. ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெயினான மூணு இடம் மட்டும் பிக் பண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னல, அந்த இடத்துக்கு போய் காமிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் நைட்டு வந்து சரியாக எங்களால் காமிக்க முடியல, நாங்கள் எங்கள் ரூமில் தங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு நான் இந்த ரூம்லாம் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் கரெக்டாக. ஆ இந்த ரூம்லாம் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த செருப்புலாம் நடக்கா இங்கேயும் உள்ள படுத்துருக்கானோ பசங்க. வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு காருக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 10:00 வந்துருந்த காரு, அதுக்குள்ளே நாங்கள் வந்து கிளம்பி பேக்கப் பண்ணி கிளம்பி ஓடணும். கமான் கமான் கமான், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. வாமன் 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 காலையிலே பாருங்க மேன், எக்ஸைஸ் தான் போகிறான். எக்ஸைஸ் போகிறான்னா நாய் துரத்துன்னு தான் என்ன தெரியல.